திடீரென்று வெள்ளித்திரையிலிருந்து வந்து சினிமாவில் குதிச்சிடல. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை ஜெயலலிதா அப்படியே எதிரிகளை உள்வாங்கி கொண்டார். அவருக்கும் கட்சி திராவிட இயக்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இப்பொழுது நடிகர்கள் நீங்க நடிங்க நல்லா, ஆனா பொய் சொல்லக்கூடாது. ரஜினிகாந்த் இப்படி பொய் சொல்ல மாட்டார். நான் யாரை விமர்சிக்க வருவோம், ரஜினிகாந்த் இப்படிப்பட்ட பித்தலாட்ட வேலையில ஈடுபட மாட்டார். அந்த வருஷங்கிட்ட 1000 கோடி இருக்க உண்மை பேசுவார். நீங்க வந்து செய்யறதெல்லாம் பித்தலாட்டம். மக்களை இன்னொருவன் உழைப்பை சுரண்டக்கூடாது, இன்னொருவனுடைய முயற்சியை சுரண்டக்கூடாது. இந்த சுரண்டல் வேலையில் ஈடுபட்டிருக்கிற இந்த நடிகர் திடீரென்று வந்து நான் இந்தியாவை விட்டே போறேன்னாரு. இப்ப வந்து நான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன், நீதிமன்ற மக்கள் மைய நீதிமன்றம் வச்சுட்டேன், நான் எல்லா இடத்துக்கும் போறேன். கிராமத்திலே போய் இருக்கா, கிராமங்களிலே பிறந்து வாழ்ந்தவங்களோட உழந்துட்டு கிடக்கிறவங்க 40 வருஷமா ஜனங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றலாம்னு நினைக்கிறீங்க? இது இன்னொருவர் சொந்த கொண்டாடி தான் நைதி கிட்ட பேசி பினராயி விஜயன் சொல்லி ஏற்பாடு பண்ணதால பித்தலாட்ட வேலை செய்யறதுக்கு பார்க்க நீ அதுக்கு பிறகு மத்தியானத்துக்கு மேல நீ பேசியிருக்கலாம். பினராயி விஜயன் கிட்ட மத்தியானத்துக்கு மேல ஐடி கிட்ட பேசியிருக்கலாம், ஆனால் இதை பத்தி நான் கவலைப்படல. இது மாதிரிதானே எல்லா பித்தலாட்டத்திலும் ஈடுபடுவாங்க அரசியல்ல. தூசிப்பட விட மாட்டேன் சார். அந்த தொழிலை செய்யலாம் இவங்க, கலைஞரும் செய்யலாம் இவங்களும் செய்யலாம். நான் ஒன்னும் தப்பா சொல்லுவேங்க, அவரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய தொழிலும் தெரியும், அதனால சொன்னேன். மேடம் ஜெயலலிதா அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒரு தாய் என்று சொன்னீர்கள். தாய் என்ற சொல்லை உச்சரிக்க உங்களுக்கு அருகதையே கிடையாது. அம்மா என்ற பெயரை உச்சரிக்க உங்களுக்கு யோகியதையே கிடையாது. என் சொந்த தாயை பார்த்ததை போல நான் உணர்கிறேன்.